வணக்கம். நெல்லிக்காய் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய், இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இட்லி குப்பரையில் வேக வச்சு எடுத்துருக்கேன். முழுசாகவே போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு இதில் உள்ள இருக்க சீட்ஸை மட்டும் இப்போ தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, ஜீனி சேர்க்கலாம். ஜீனிக்கு பதிலாக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போது இந்த சீட்ஸை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். நீங்கள் இட்லி குப்பரையில் வேக வைக்கிறதா இருந்தால் தண்ணி விட வேண்டாம். வானலியில் வேக வைக்கணும்னா இது மூழ்கல அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டேன். இதில் 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் நான், கொஞ்சம் மையாக அரைக்கிறதுக்காக. நீங்கள் தண்ணி வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். 1 பவுல் வந்திருக்கு. நம்ம நாட்டு சர்க்கரை 1 பவுல் தான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை கூட வேணும்னாலும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி 1 pan வச்சுருக்கேன். அரைச்சி விழுதை இதில் சேர்த்துடலாம். இதோட நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். இதில் இந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம். இதை இனிப்பு இடையில செக் பண்ணிக்கோங்க, போதுமான அளவு இனிப்பு இருக்குதா அப்படின்ட்டு. இந்த 1 பவுல் கூட இல்லாட்டி குறைச்சி கூட போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஜீனி போட்டிருந்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அல்வா கலரில் இருக்குது. இது ரெடி ஆகிடுச்சுன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னோன்னா, இந்த சட்டியில் உருட்டு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒட்டாமல் திரண்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இது. இதோ ஏர் பபிள்ஸாக வருது பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் வரும் ஸ்டார்டிங்கில். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நல்லா ஆறவும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லாட்டி பாட்டிலில் அடைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கண்ணாடி பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ ப்ரெட்டில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். இது நம்ம ப்ரெட்டில் தான் தடவி சாப்பிட்ணுன்ட்டு கிடையாது, வெறுமனே 1 ஸ்பூன் எடுத்து டெய்லி எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது, லேடிஸ்க்கும் நல்லது. இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இரும்பு சத்து கிடைக்கும். ஏன் ப்ரெட்டில் அப்ளை பண்ணி காட்டினேன்னா, நார்மல் ஜாம் போல் தான் இதுவும். நம்ம நார்மலாக எப்படி அப்ளை பண்ணுறோமோ அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வருங்கிறதுக்காக தான் இந்த அப்ளை பண்ணி காட்டினேன். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க, 1 மந்த்துக்கு மேலேயே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.